இந்த ஜானர் வந்து ஒரு த்ரில்லர் அப்படிங்கிறப்போ உங்களுடைய தனித்திறனை காட்டுறதுக்கு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு யூஸ் ஆச்சானே? த்ரில்லர் ஏன்னா நமக்கு வரதெல்லாம் கொலை, ஆள்கடத்தல், கொள்ளை, இந்த மாதிரி மேஜராக வேலை செஞ்சது பார்த்திங்கன்னா அந்த ஓப்பனிங் மியூசிக்காக. இந்த சீரீஸ் எப்படிப்பட்ட சீரீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறதே வந்து அந்த மியூசிக்கில் தான் ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம். கதையோட்டம் பார்த்திங்கன்னா அது எப்படி நீங்கள் பார்த்துருக்கீங்க உங்களுக்கே தெரியும். அது ஒரு மாதிரி வந்து அதை பார்க்குறவங்களே குழப்பதுன்னு அப்போ ஒர்க் பண்ணுறப்ப எங்களை எந்த அளவுக்கு இது பண்ணியிருக்கோம் யோசிச்சு பாருங்க. அதனால சைமனனுடைய இலக்கு அல்லது லட்சிய பாதை என்ன? ஒன்றுமே கிடையாது, ஜாலியாக இருக்கு. நீங்கள் உங்கள்கூட பேசிகிட்டு இருக்கேன், நாளைக்கு என்ன பண்ணுன்னு எனக்கு. இறந்த அப்பாவை பார்க்க முடியலன்ற வருத்தத்தில் மகன் பாடுற ஒரு சாங் வந்து உண்மையிலேயே ஒரு தகப்பனை இழந்த ஒரு பையனுக்கு வந்து அது அவனை கேட்டு இம்பேக்ட் பண்ணி அவன் கண்ணில் தண்ணி வந்துருச்சுன்னா அதுதான் எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம். ஏன்னா ஏகேக்கு வந்து 62, தளபதி வந்து 67. ஒருவேளை இந்த ரெண்டு படத்துக்கான வாய்ப்பு உங்களுக்கு வருது, ஏதாவது ஒன்றதே சூஸ் பண்ணுன்னா எதை சூஸ் பண்ணுவீங்க? ஓகே, இதுதானா தம்ப்நெயில்கா? ரைட்டு, ஓகே. வணக்கம்ண்ணே. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில். ரொம்ப எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். பொதுவாகவே இசையமைப்பாளர்கள் அப்படிங்கிறப்போ ஜீனியஸ் அப்படிங்கிற ஒரு மனநில இருக்கும், ரெண்டாவது அவங்ககிட்ட போகிறதுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். ஆனால் உங்ககிட்ட வரும்போது ரெண்டுமே இல்லை அண்ணே, ஜீனியஸும் இல்லை. இல்லை, இது ரெண்டும் இருந்தும் உங்ககிட்ட வர்றதுக்கு ஏதோ ஒரு நெருக்கமும் ஒரு ஈர்ப்பும் உங்ககிட்ட இருக்குது. அது நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா? அது யாராவது சொல்லி தெரியல. நான் எப்பவும் போல தான் இருக்கிறது, அதில் ஒன்றுமே கிடையாது. அது நம்மளோட ஒர்க், நம்ம பண்ணுறது. வேலை செய்கிறப்ப அஃப்கோர்ஸ் அது எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம சும்மா தான் ஜாலியாக தான் இருக்கும், ஜாலியாக இருக்கு. அதில் என்ன இருக்குது? நிஜமாகவே சொல்கிறேன், இது நேர்காணலுக்காக கிடையாது. வதந்தி ஓப்பன் பண்ண உடனே அந்த நீங்கள் கொடுத்த மியூசிக்லே நல்லா இருக்கும் போல் இருக்கேங்கிற ஒரு மனநிலை கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ. நான் நிஜமாவே ப்ரெஸ் ஷோவில் உட்காந்து பார்த்தேன். பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச நல்ல சீனியர் பிஆர்ஓஸ் அண்ணெல்லாம் இருந்தாங்க. அது பார்த்தோடனே நான் அவர் முகத்தை பார்க்குறேன், அவர் முகத்தை பார்க்குறாரு. ஆனால் நல்லா இருக்குமோ? கண்டிப்பாக நல்லா இருக்கும்டா. ஃபர்ஸ்ட் டைம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஓப்பனிங் மியூசிக்காக ஏதாவது மெனக்கட்டிங்களா? இல்லை, ஓப்பனிங் மியூசிக் தான் எல்லாமே. அதுதான் வந்து நாங்கள் மேஜராக வேலை செஞ்சது பார்த்திங்கன்னா அந்த ஓப்பனிங் மியூசிக்காக. ஏன்னா இந்த சீரீஸ் எப்படிப்பட்ட சீரீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறதே வந்து அந்த மியூசிக்கில் தான் ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம். அண்ட் அதை வந்து அதை கரெக்டாக சொல்லணுன்றதுக்காக தான் பார்த்திங்கன்னா அந்த சீரீஸில் இருக்க அந்த ஓப்பனிங் டைட்டில் ட்ராக்ல இருக்க லிரிக்ஸாக இருக்கட்டும், அது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2nd century தமிழ் எட்டு தொகையில் யூஸ் பண்ண தமிழ் புழக்கம், அதை அந்த வார்த்தைகளை வச்சு பண்ணது. அண்ட் ஒரு பெரிய கொயர், ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா, அது ஒரு மாதிரி கிராண்டாக பண்ணும் அப்படின்றது தான். ஸோ பேசிக்கலி அந்த பாடலுக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டோம். அது வந்து நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி இதை கேட்டோடனே பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு இல்லை? இதை தான், இதுவே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக தான் கன்சிடர் பண்ணுறோம். நிச்சயமாக அது அதான் மறுபடியும் எனக்கு மறுபடியும் அதில் ஓடிட்டே இருக்கேன். நான் ஒரு ப்ரெஷ் ஷோங்கிறதுனால 1:30 போய் 9:30 வெளியே வந்தோம். அந்த 9 மணி நேரத்தில் அவ்வளோ விஷயங்கள் தலையெல்லாம் ஓடிச்சு. ஆனால் மண்டையில் நிற்கிறது என்னவோ வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த மியூசிக் மட்டும்தான். தேங்க் யூ, அது நிஜமாக ரொம்ப நன்றி. முழு சீரியஸ்லையுமே உங்களுடைய பங்கை நீங்கள் காமிச்சிட்டு இருந்தீங்க. ஆண்ட்ரூ சாருக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கிரெடிட்ஸ் கொடுக்கணுன்னா என்ன கொடுப்பீங்க? ஸ்பெஷல் கிரெடிட்ஸ் எப்படி கொடுக்குறது? நான் அதை தான் நான் உங்களுக்கு நிறையா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சி எனக்கும் ஆண்ட்ரூக்கும் இந்த ப்ராஜெக்ட் வந்து இது ஆண்ட்ரூக்கு எந்த அளவுக்கு ஒரு பர்சனலான ப்ராஜெக்டோ அந்தளவுக்கு எனக்கும். ஏன்னா வந்து நானும் ஆண்ட்ரூவும் சினிமாவையும் தாண்டி வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு. இது நாளைக்கே அவர் படம் பண்ணுறது நிறுத்திட்டார், நான் மியூசிக் பண்ணுறதை விட்டனாலும் ஒன்றா தான் சுற்றிட்டுருப்போம், பேசிகிட்டு தான் இருப்போம். அது வந்து ஒரு வேறு ஒரு மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட். அதனால் பேசிக்லி என்னென்னா என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் ஜாஸ்தி தான் ஆண்ட்ரூக்கு பண்ணுறப்ப. பேசிக்கலி இது என்னோடய ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி, என்னோடய ஓன் ப்ராஜெக்ட். மற்ற சரி இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம், நம்ம மியூசிக் டைரக்டராக போயிட்டோம், பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம், இந்த மாதிரிலாம் இல்லாமல் இதில் கூட. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா ஆண்ட்ரூவோட ஒர்க் பண்ணுறப்ப அவரோட ப்ராஜெக்டில் அவர் எழுத ஆரம்பிக்கிறதுலேருந்தே அதில் வந்து என்ன நடக்குதுன்னு ஐ வில் பி எ பார்ட் ஆஃப் இட். ஸோ அந்தளவுக்கு அவர் என்கிட்ட வந்து அந்த மாதிரி விஷயங்கள் பேசுவார். கதை எழுதுறதுலேருந்தே வந்து இந்த மாதிரி ஒன்று பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது, இப்படி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அந்த ப்ராஜெக்டோட பிகினிங்லேருந்தே நம்ம கூடயே வந்து பயணிக்கிறதுனால பார்த்திங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு தனி ஈர்ப்பு வந்துடும். ஜஸ்ட் ஒரு நம்ம வந்தோம் கதை படிக்கிறோம், இந்த மாதிரி ஒரு கதை பண்ணலாம் அப்படி இல்லாமல் அந்த கதை உருவாகிற டைம்லேருந்தே வந்து வில் பி அ பார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட். அதனால் அந்த ப்ராஜெக்ட் எந்த மாதிரி ப்ராஜெக்டாக இருந்தாலும் அவரோட ஒர்க் பண்ணுறப்ப வெற்றியோ தோல்வியோ வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான அது ஒரு இம்பாக்டை தான் கொடுக்கும். ஸோ இப்போ வதந்தி இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறது வந்து அவ்வளோ ஹாப்பி, ரெண்டு பேருமே அவ்வளோ ஜாலியாக தான் போயிட்டுருக்கோம். நிச்சயமாக. ஏன் வந்து நான் ஆண்ட்ரூ சாருக்கு என்ன ஸ்பெஷல் கிரெடிட்ஸ் அப்படின்னு கேட்டேன்னா ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா தெளிவாக புரிஞ்சுது.
உங்களை வந்து உங்கள் இஷ்டத்துக்கு வேலை பார்க்க விட்டுருந்தாரு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அதனால தான் அதை கேட்டேன். அதுதான் எனக்கு சி அந்த அது வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் அது நடக்குது. ஃப்ரெண்டாவது வந்து அவர் வைக்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ், அதாவது ஒரு ஃபில்ம் மேக்கர் வந்து ஒரு இசையமைப்பாளர்கிட்ட எவ்வளோ நம்பிக்கை வைக்கிறாங்களோ பேசிக்கலி அந்த அளவுக்கு வந்து இசை நல்லாயிருக்கும். இதுதான் வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம். என்னென்னா ரெண்டு பேருமே வந்து ஸ்கிரிப்டில் இன்வால்வாக நம்ம உள்ளே வந்துட்டோன்றதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அதில் இருக்க ஒரு பெஸ்ட்டான விஷயத்தை. ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரூ கிட்ட ஒரு ஃபுல் ஃப்ரீடம். அதான் சொல்கிறேன்ல, இந்த ப்ராஜெக்ட் நம்ம இங்கே போகணும்னா அங்கே போகலாம், இதை ரெக்கார்ட் பண்ணலாம்னா அதை ரெக்கார்ட் பண்ணலாம், அது என்ன ஸ்கேலில் உங்களுக்கு ஓகே அசைன்மெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அவருக்கு கூட இருந்து அந்த மூட் கரெக்டாக இருக்குது, அது கரெக்டாக கன்வே ஆகுது, நம்ம கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னா போதும், நம்ம பாட்டுக்கு பண்ணலாம். அதனால் அது வந்து நான் அதான் சொல்கிறேன், அது ஏதோ காலேஜ் ஸ்கூல் படிச்சுட்டு அந்த மாதிரி இருக்கும், அது ஒரு மாதிரி படம் பண்ண மாதிரியே இருக்காது ஜாலியாக. இப்போ கூட நாங்கள் யோசிச்சோன்னா உட்காந்து சிரிச்சுட்டு தான் இருப்போம், இந்த மாதிரிலாம் பண்ணமோ இதெல்லாம் அதுவாக இப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நிச்சயமாக நான் யோசிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு கலைஞனுமே ஒரு பறவை போல தான். சுதந்திரம் ரொம்ப 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 முக்கியம். ஆமாம், அந்த சுதந்திரம் கிடைக்கும் போது தான் அந்த நான் முழு சீரியஸ்லையும் உங்களுடைய சுதந்திரத்தை என்னால் உணர முடிஞ்சு, டிஓபியோட சுதந்திரத்தை என்னால் உணர முடிஞ்சு. ஆமாம் ஆமாம், அது ரொம்ப நல்லாவும் நீங்கள் பண்ணியிருந்தீங்க. இல்லை அதுதான் அந்த டீ, இப்போ நானாக இருக்கட்டும், எடிட்டர் கெவினாக இருக்கட்டும், டிஓபி சரவணனாக இருக்கட்டும், எல்லோரும் இது அவங்கவுங்க ப்ராஜெக்ட் மாதிரியே தான் எடுத்து பண்ணுவாங்க. எல்லோரும் நம்ம இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறோன்ற மென்டாலிட்டியே இருக்காது. டிஓபி சரவணன்கிட்ட பேசிங்கன்னா அவர் வந்து இது அவரோட ப்ராஜெக்ட் மாதிரி தான் சொல்வார், கெவின் அவரோட ப்ராஜெக்ட். ஸோ இந்த ஓனர்ஷிப் இருக்குல்ல, இது நமக்கு எல்லா படங்கள்லையுமே கிடைக்கிறது இல்லை. இது நம்ம படம் நம்மளதுன்ற ஓனர்ஷிப் வந்து இதில் வந்து ஏன்னா எல்லாருமே வந்து நண்பர்களாக இருக்கிறதுனால அது எங்களுக்கு ஈஸியாகவே போயிடுது. அது வந்து ரெண்டாவது வந்து அது ஒரு பெரிய டெக்னிக்கல் ப்ராசஸாகவே தோணும், அது ஒர்க் பண்ணுறப்ப நல்லாயிருக்கு இது இப்படி இருக்குது, இப்படி வைக்கலாம், இதை இப்படி பண்ணலாம், இதை இப்படி மாற்றலாம், இதை இப்படி செய்யலாம், இது இப்படியே போயிட்டே இருக்கும். இந்த ஜானர் வந்து ஒரு த்ரில்லர் அப்படிங்கிறப்போ உங்களுடைய தனித்திறனை காட்டுறதுக்கு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு யூஸ் ஆச்சானே? த்ரில்லர் ஏன்னா நமக்கு வரதெல்லாம் கொலை, ஆள்கடத்தல், கொள்ளை, இந்த மாதிரி படம் தான் முக்கால்வாசி. நல்ல வேலை எனக்கு பேப்பர் ராக்கெட் வந்தது, அது ஒரு நல்ல லவ் ஸ்டோரி, கிருத்திகாக்கா அவங்களோடது இப்போ லாஸ்டாக பண்ணது. ஸோ அது ஒரு நல்ல பிரேக் எனக்கு. ஆனால் த்ரில்லரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வதந்தி வந்து ரொம்ப த்ரில்லர் த்ரில்லிங்கான ஒரு விஷயம் இருந்தாலுமே இதில் ஒரு ஜாஸ்தியான ஒரு இமோஷனல் கண்டென்ட் இருக்குது வதந்தியில். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரியான ஒரு ரெகுலர் த்ரில்லராக கிடையாது, இதில் வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு இமோஷனல் கண்டெக்ட். இன்ஃபேக்ட் அதான் நீங்கள் வதந்தி பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும், அதில் அந்த பயங்கர அந்த த்ரில்லிங் மூமெண்ட்ஸோடு பார்த்திங்கன்னா அதில் பயங்கர அந்த இமோஷனல் மூமெண்ட்ஸ் நிறையா இருக்கும் அந்த சீரீஸ் உள்ள. அதனால் ரெண்டாவது இந்த கதையோட்டம் பார்த்திங்கன்னா அது எப்படி நீங்கள் பார்த்துருக்கீங்க உங்களுக்கே தெரியும், அது ஒரு மாதிரி வந்து அதை பார்க்குறவங்களே குழப்பதுன்னா அப்போ ஒர்க் பண்ணுறப்ப எங்களை எந்த அளவுக்கு இது பண்ணியிருக்கோம் யோசிச்சு பாருங்க. அதனால ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடாக பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது அந்த மியூசிக்கல் ப்ராசஸே வந்து. அந்த சேலஞ்ச் வந்து நமக்கு வந்து ஒரு சில படங்களில் கிடைக்கும், அந்த மாதிரி கிடைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தீனி போட்ட மாதிரி தான், பண்ணலாம்டா எடுத்து பண்ணலாம் அடித்து தள்ளலாம் அப்படின்னு உட்காந்து அப்படி ஆரம்பிக்கிறது தான் அது. நிச்சயமான ஒரு படம் வேலை செய்கிறதுக்கும் ஒரு வெப்சீரிஸ் மாதிரியான ஒரு நீளமான ஒரு படத்துக்கு வேலை செய்கிறதுக்குமான வித்தியாசம் ஒரு இசையமைப்பாளருடைய பார்வையிலிருந்து எப்படி இருக்குது? மியூசிக் டைரக்டராக பார்த்தீங்கன்னா சி இது ஒரு ஃபார்மேட் தான், இதில் வந்து வேறு, இது வந்து லாங் ஃபார்மேட், அது ஒரு ஷார்ட் ஃபார்மேட். அதில் ஒரு கதையை வந்து நம்ம ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ளேயோ 3 மணி நேரத்துக்குள்ளேயோ சொல்கிறோம், இதில் நம்ம அதை இன்னும் வந்து எபிசோட்களாக பிரித்து நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம். நீங்களே இப்போ யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் பல ஃபேமஸான சீரீஸ்லாம் பார்த்துருப்பீங்க இங்கிலீஷில், அதில் எந்த எபிசோட் நல்லா இருந்துச்சுன்னு கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியுமா? தெரியாது. கண்டிப்பாக நம்மளே மறந்துடும். ஒரு சீரீஸ் நல்லா இருக்குன்னா அது 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 அதில் நம்ம அவ்வளோ இன்வால்வ், இது சூப்பராக வந்துச்சுரா, அந்த எபிசோட்லாம் பார்க்குறப்ப தான் நம்ம கணக்கே தவிர, நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் கேட்டாலே இப்போ உங்களுக்கு ஏதாவது ஃபேமஸான ஒரு சீரீஸ் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இந்த மாதிரி எடுத்து இதில் எந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கேட்டால் நீங்கள் இந்த சீசன்னே கூட அதுதான். ஸோ அந்த எபிசோடுன்றது பார்த்திங்கன்னா அது ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் தான். மியூசிக்கலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு படத்தில் வந்து நமக்கு ஒரு இன்டர்வல் வருது, நல்லா பண்ணி அப்படி பயங்கரமாக பில்ட் பண்ணி இன்டர்வல் கொடுத்துட்டு செகண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் என்னடா செகண்ட் ஆஃப் நடக்க போதுன்னு உட்கார வைக்கிறதுக்காக கொடுக்குறோம். இதை வந்து ஒரு எபிசோட் எண்டுலையும் நான் கொடுக்குறேன். எனக்கு ஒரு எபிசோடுமே ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் மாதிரி, படம் ஆரம்பித்து அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் போகுது, அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படி பில்ட் பண்ணி நிறுத்திட்டு செகண்ட் ஆஃப் என்னன்னு வரதுன்னா பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோட் வந்து அவங்க உட்காந்து பார்த்துடணும். ஆடியன்ஸ் வந்து அவங்க உட்காந்து பார்த்துட்டாங்கன்னா சக்ஸஸ். இதுதான் ஸோ மியூசிக்கலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான். ஸோ ஒரு விஷயம் ஏன்னா கதையும் அந்த எழுத்தோட்டமும் அப்படி தான் இருக்கும், உங்களை ஒன்று முடிச்சு ஒரு எபிசோடாக முடிச்சு நீங்கள் ஹுக்கப் ஆகி போயிட்டே இருக்கிறதுக்காக அந்த மாதிரி. ஸோ மியூசிக் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் பில்ட் பண்ணிவிட்டு கடைசியில் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் ஃபுல் பிளாஸ்ட் அடிக்கிறது. நான் ஏன் அந்த கேள்வியை கேட்டேன்னா பொன்னியின் செல்வன் ஆடியோ லேஞ்சர் ரஜினி சார் சொன்னார், நாங்கள் சில ஸ்டாக் ரியாக்ஷன்ஸ் வச்சுருப்போம் அப்படின்னு சொன்னேன். சிரிப்புடா அப்படி, அழுகைடா அப்படி, கோபம் அப்படின்னு ஸ்டாக் ரியாக்ஷன்ஸ். ஆனால் ஒரு இசையமைப்பாளர் அதை செய்ய முடியாது.
ஒரு ரியாக்ஷனுக்கு அவரால் ஒரு ஸ்டாக் மியூசிக்கை கொடுக்க முடியாது. ஆமாம், அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு புதுமையை கொடுக்குறாரோ அவ்வளவுக்கு அவ்வளோ அவருடைய திறனை வந்து இந்த வெளி உலகத்துக்கு காட்ட முடியும். ஒரு திரைப்படம்னா 2.5 மணி நேரத்தில் நீங்கள் வந்து புதுசு புதுசாக கொடுக்குறதுக்கும் இது ஒரு 6.5 மணி நேரம் 7 மணி நேரம் போகிறதுக்கு நீங்கள் இன்னும் நிறைய உங்கள் மூளையை செலவழித்து பயங்கரமாக உழைக்க வேண்டியது. என்னென்னா நீங்கள் அதுதான் ஒரு மியூசிக்கலாக கொஞ்சம் டீட்டெயிலாக மியூசிக்கெலாம் உங்ககிட்ட சொல்லணும்னா கூட ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கெஸ்ட்ராவோ எதோ எடுத்தால் ஒரு 25 நிமிஷம் உங்களுக்கு ஒரு கண்டென்ட்டெல்லாம் ஒரு ஹெவி கண்டென்ட்டாக மியூசிக் எடுத்தால் போதும். பட் இதுக்கு வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 hour and 15 minutes நாங்கள் போய் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஆணுச்சு. என்னென்னா அதோட டியூரேஷன் வந்து உங்களுக்கு பெருசு, ரெண்டாவது கதை சொல்லும் விதம் ஒரு மாதிரியான ஒரு இது. ஸோ அதுக்கு வந்து இன்ஃபேக்ட் ப்ராஜெக்ட் நிறையா டிமாண்ட் பண்ணிச்சு. அண்ட் அந்த ஒரு விஷயந்தான் வந்து ரெண்டாவது அதுதான் சொன்ன மாதிரி அந்த விஷயம் வந்து கொண்டு போயிடுச்சு வேலை உண்மையிலே ஒரு 3 படம் பண்ணதுக்கான வேலை. பட் ஆனால் அதே ஒரு 3 படம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுக்கான திருப்தியும் இருக்குது, அதுதான் உண்மை. கண்டிப்பாக அது உழைப்புக்கேற்ற வெற்றி தான் அது நிச்சயமாக. இன்றைக்கி வதந்தி எல்லாரும் வசிக்கிறாங்கன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு கலைஞரும் நடிகர்கள் இயக்குநர்கள் உதவி இயக்குநர்கள் இசையமைப்பாளர் ஒளிப்பதிவாளர் எல்லாருடைய திறனும் அதில் வெளிப்பட்டுச்சு. அதுக்கு கிடைச்ச வெற்றியாகவும் தான் இதை நான் பார்க்குறேன். உங்களுக்கு உங்களுடைய படவரிசைகளில் வதந்திக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு மெமரி இல்லைன்னா ஸ்பெஷலான ஒரு அங்கீகாரம் ஏதாவது இருக்கா? இருக்குது. நான் என்னோடய திரைப்பட வாழ்க்கை நான் ஆரம்பித்ததுலேருந்து முதல் தடவை வதந்திக்கு தான் நாங்கள் ஹங்கரி பூதபெஸ்ட்டுக்கு போய் அங்கே வந்து ஆர்கெஸ்ட்ரா அங்கேயிருந்து அங்கேயே ரெக்கார்ட் பண்ணோம். இந்த ரீரெக்கார்டிங் பார்த்திங்கன்னா முக்காவாசி வந்து பூதபெஸ்ட் ஹங்கரியில் நடந்தது. நான் அன்று ரெண்டு பேரும் போயிட்டு முதல் தடவை ஒரு வெளிநாட்டுக்கு போய் ஃபுல் ஸ்கோர் ரெக்கார்ட் பண்ண அனுபவம் இதுதான். என்னோடய கெரியரில் ஃபர்ஸ்ட் டைம் இதை தான் பண்ணேன். அண்ட் அது நல்லாவும் அமைஞ்சது, இன்னும் ரொம்ப சந்தோஷம். அதுதான் எனக்கு அதனால் வதந்தி வந்து லைஃப்லேயே மறக்க முடியாது. இதுக்கு மேலே ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம எங்கெல்லாம் போகலாம் வரலாம் பண்ணுவோம். பட் ஆனால் ஒரு முதல் ப்ராஜெக்ட் வந்து ஒரு இன்னொரு ஊர் ஒரு ஹங்கரி ஒரு பாஷை தெரியாத ஒரு வேறு ஒரு கலாச்சாரத்தை சார்ந்த மியூசிஷியன்ஸோடு போய் ஒர்க் பண்ணது ஒரு பெரிய அனுபவம், நிறையா கற்றுக்கிட்டேன். அண்ட் ரெண்டாவது அது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம், உங்களுக்கே தெரியும்ல. இதுக்கப்புறம் இதுதான் அது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எல்லாத்துக்குமே வந்து அது ஒரு இதுதான். இப்படி எடுத்துக்கலாமா தம்பி, இது பல காதலுக்கு பிறகு வந்த முதல் முத்தம்னு எடுத்துக்கலாமா? கவிதை நீங்க இவங்க தப்பான வேலையில் இருக்கீங்க போல, நீங்க லிரிக் எழுத ஆரம்பிக்கணும் அடுத்தது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் எனக்கு. ஏன்னா இது ஒரு கலைஞருடைய வெற்றியை பார்க்கும்போது இளம் கலைஞராக அவர் எங்கள் எல்லாருக்குமே ஒரு புது நம்பிக்கை பிறக்குது. ஒரு இசையமைப்பாளருக்கு அல்லது ஒரு திரையுலக கலைஞனுக்கு ஒரு சிறந்த அங்கீகாரம் அப்படின்னா அது எப்போ கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு சிறந்த அங்கீகாரம் எப்போன்னா எனக்கு என்னோடய ஒரு சில பாடல்கள் கேட்டு லைக் எப்பயாச்சும் சில சமயம் இந்த கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து எங்கேயாச்சும் படிக்கிறப்ப இந்த பாட்டு கேட்டு நான் உடஞ்சிட்டேன், என் பழைய காதலி ஞாபகம் வந்துருச்சு. அதாவது நம்ம பண்ண ஒரு பாடலில் ஒருத்தரால் தன்னோட வாழ்க்கையில் ரிலேட் பண்ணிக்க முடியுதுன்னு வச்சுங்களேன், அவனோட வாழ்க்கையில் அவன் த இமோஷன் ஹீ இஸ் கோயிங் த்ரூ இல்லை, அவன் வாழ்க்கையில் என்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அம்மா சென்டிமெண்ட் சாங் ஒன்று இல்லை, இப்போ ஒரு அப்பா சாங், இப்போ பேப்பர் ராக்கெட்டில் ஒரு அப்பா இறந்த அப்பாவை பார்க்க முடியலன்ற வருத்தத்தில் மகன் பாடுற ஒரு சாங் வந்து உண்மையிலேயே ஒரு தகப்பனை இழந்த ஒரு பையனுக்கு வந்து அது அவனை கேட்டு இம்பேக்ட் பண்ணி அவன் கண்ணில் தண்ணி வந்துருச்சுன்னா அதுதான் எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம். என்னென்னா ஒருத்தன் வாழ்க்கையோடு நம்மளோட பாட்டை கனெக்ட் பண்ணிக்கிறான், அதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கலைஞனுக்கு அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டராக ஒரு இசைக்கலைஞனுக்கு அதுதான் மிகப்பெரிய அங்கீகாரமாக நான் கன்சிடர் பண்ணுறேன். கண்டிப்பாக விருதுகளை கடந்து அந்த கண்ணீர் துளி தருகிற ஒரு இல்லை கண்ணீர்னு கிடையாது மகிழ்ச்சி கூட ஒரு சந்தோஷம். அவன் ஃபஸ்ட் லவ் பார்த்துட்டு அவனுக்கு இப்போ எனக்கு அந்த எவனா சத்யாவில் வந்தப்போ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அதை லவ்லாம் பண்ணி டான்ஸ்ல ஆடி என்னமோ வீடியோலாம் பண்ணியிருந்தாங்க. இல்லை அந்த காதலை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கும் அது அவங்களுக்கு வந்து அது கனெக்ட் பண்ணதில்லை. அதாவது அவங்களோட ரியல் இமோஷனோட ஒரு சினிமாவுக்கு நம்ம பண்ண ஒரு பாடல் இமோஷன் அவங்களோட ரியல் இமோஷனோட கனெக்ட் ஆகுதுன்னா அதுதான் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அந்த பாடலுக்கு. நிச்சயமாக அதுதான் ஒரு கலைஞனுக்குமான ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் நினைக்கிறேன். இப்படி ஒரு நிகழ்கால பார்வை ஒன்று இருக்கலண்ணே, இவர் பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர், இவர் ஒரு நடுத்தர மியூசிக் டைரக்டர், இவரை விட இவர் சிறந்தவர் இல்லை, இவருக்கான ஒரு வரையறைன்னா இருக்குல்ல, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி, வரையறை அப்படின்றது வந்து அது மியூசிக்கில் மட்டும் கிடையாது, அது எல்லா துறையிலையும் எல்லா துறையிலையும் இருக்குது. ஆமாம், பட் இந்த துறையை பொறுத்த வரைக்கும் இல்லை, சரி நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் இருக்குது. மியூசிக் அப்படின்றது வந்து தனித்துவமான ஒரு விஷயம் கிடையாது சினிமாவை பொறுத்த வரைக்கும், அது வந்து பல துறை பல விஷயங்கள் சார்ந்த ஒரு விஷயம். மியூசிக்காக இருக்கட்டும், ஒரு எடிட்டாக இருக்கட்டும்,
ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறப்ப தான் அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் இன்க்ளூடிங் மியூசிக்கராக எடிட்டராக இருக்கட்டும் எல்லாருக்குமே அதில் தான் வந்து ஒரு உண்மையான வெற்றி கிடைக்கும். ஸோ வந்து ஒரு படத்தில் மியூசிக் மட்டும் பயங்கரமாக இருக்குது ஆனால் படம் சரியில்லைனா அந்த மியூசிக் வந்து வெளியே வந்து ரீச் ஆகாது. இவ்வளோ தான் வந்து கான்செப்ட். ஸோ நல்ல படங்களில் நம்ம வந்து மேலே மேலே ஒர்க் பண்ணணுன்றது தான் எனக்கு ரொம்ப ஆசை. அதாவது நம்ம இப்போ இன்றைக்கி வதந்தி வந்து இவ்வளோ நல்லா இருக்குது இப்படி எல்லாருமே பாராட்டுறாங்க அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த மியூசிக் வந்து மக்கள்கிட்ட போய் சேருது. ஸோ நீங்கள் எவ்வளோ நல்லா பண்ணாலுமே அந்த படங்கள், ஏன்னா நம்ம படத்துக்கு தான் மியூசிக் பண்ணுறோம், நம்ம இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இல்லை. இப்போ படத்துக்கு மியூசிக் பண்ணுறதுனால அந்த அந்த படங்கள் நல்லா இருக்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்டிஸ்ட்க்கான மதிப்பும் அங்கீகாரமும் ஈஸியாகவே கிடைக்கும். அதுதான் அதனால் நல்ல ப்ராஜெக்ட்ஸோடு நம்ம ஒர்க் பண்ணுறப்ப எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அது கிடைக்கும் தான் எனக்கு தோணுது. சைமன் அண்ணனுக்கு இசை மேலே எப்போ காதல் வந்தது? இசையமைப்பாளனும் இசையமைப்பாளர் ஆகணும் அப்படிங்கிற விருப்பம் இப்போ வந்து இசை மேலே எனக்கு ஸ்கூல் படிக்கிறப்பே ஆரம்பிச்சிது. பட் ஆனால் ஃபேமிலியில் நான் தான் ஃபஸ்ட்டு மியூசிக்காவோ சினிமாவோ எதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஃபோர்ஸ் பண்ணி இன்ஜினியரிங்லாம் படிக்க வச்சாங்க, டிகிரி படிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு. அங்கேருந்து ஒரு ஐஃபை போடுங்க நீமா ரைட்டு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஆரம்பித்தது. ஆனால் வந்து டுவெல்த்து முடித்த பிறகு ஒரு ப்ரைவேட் ஆல்பம் பண்ணோம், ஸ்டுடியோவுக்கு ஒரு ரெக்கார்டிங்க்கு போய் பார்க்க போயிருந்தேன் ஃபஸ்ட் டைம் வந்து. அது வரைக்கும் வாசிப்பேன் கீபோர்டில், ஆனால் அந்த ஸ்டுடியோவில் போயிட்டு அப்போ அந்த சவுண்ட் இன்ஜினியர்ஸ் இவங்கெல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்த பிறகு இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு அன்றைக்கி முடிவு பண்ணது தான். அன்னையிலேருந்து காலேஜ் கட் அடித்தேன், ஃபுல் அரியர்ஸு உட்காந்து 10 வருஷம் எழுதினேன் இன்ஜினியரிங்கும், எழுதி ஒரு வழியாக பாஸ் பண்ணேன். ஸோ அந்த டைமில் ஏற்பட்ட ஒரு விஷயந்தான் ரெக்கார்டிங் வரணும் அப்படின்றது. எனக்கு என்னென்னா இசை எந்த அளவுக்கு பிடிக்குமோ சினிமா அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் டைமில் இருந்தே பார்க்காத படம் இல்லை, கட் அடிச்சுட்டு போகிறது எங்கே இருக்குதோ ஒன்று விடாமல் போய் ஹோம்ஒர்க்லாம் எழுதியிருக்கேன் தியேட்டரில் உட்காந்து. அந்த மாதிரிலாம் எங்கெல்லாம் வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரிலாம் வந்து. ஸோ இசை மேலே இருக்க எவ்வளோ காதலோ அதே காதல் எனக்கு சினிமா மேலே இருக்கனால, அதனால தான் எனக்கு ஃபில்ம் மியூசிக் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபில்ம் மியூசிக்காக இருக்கட்டும், ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், ஸோ இதில் வந்து எனக்கு ரொம்ப ஈடுபாடு வந்தது காரணம் அதுதான் உண்மையிலே. எல்லாருக்குமே ஒரு லட்சிய பாதை, ஒரு இலக்குலாம் இருக்கும் இல்லையா? சைமனனுடைய இலக்கு அல்லது லட்சிய பாதை என்ன? ஒன்றுமே கிடையாது, ஜாலியாக இருக்கேன், உங்க கூட பேசிகிட்டு இருக்கேன், நாளைக்கு என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது. உண்மையிலே தாங்க சொல்கிறேன், எனக்கு வந்து சரி நல்ல படங்கள் வருது வேலை செய்கிறோம் முடிஞ்சது. எனக்கு அதுதான் சொல்ல லட்சியம்லாம் நிறையா இருந்தது, முந்திலாம் வந்து பயங்கரமாக இருந்தது. பட் ஆனால் இப்போ போக போக வந்து எந்த வேலை இருக்குதோ அதை அன்றைக்கி நான் 100% கொடுத்து சூப்பராக முடிச்சிட்டேன்னா அதுவே எனக்கு ஒரு லட்சியம் தான். என்னோடய லட்சியங்கள் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக வச்சுட்டு சின்ன சின்ன டார்கெட் செட் பண்ணிட்டேன், அடுத்தது இது அடுத்தது இது அடுத்தது இது பண்ணுவோம், வரப்போ பெருசாக பண்ணிகிட்டே இருப்போம், அவ்வளோதான். ஜாலியாக இருக்கணும். ஏதாவது ஒரு பெரிய நடிகருக்கு நான் இசையமைக்கணும் அல்லது இந்த இயக்குனர் கூட நான் வந்து வேலை செய்யணும் அப்படி ஏதாவது ஆசைகள் விருப்பங்கள் இருக்குது எனக்கு? நிறையா டைரக்டர்ஸோடலாம் ஒர்க் பண்ணுவோம், அதாவது நல்லா சார். அது கொஞ்சம் பட்டியல் எடுங்களேன். பட்டியல் எனக்கு எனக்கு வெற்றிமாறன் சார் கூட ஒர்க் பண்ணுவேன் சார். அண்ட் அதே மாதிரி நிறையா இருக்காங்க, அந்த மாதிரி அதை சொல்லிகிட்டே போகலாம். ஏகப்பட்ட இயக்குநர்கள் இருக்காங்க, நல்ல படங்களில் ஒர்க் பண்ணும் அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்திங்கன்னா ஒரு புது அறிமுக இயக்குநராக இருந்தால் கூட ஒரு நல்ல படங்கள் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி ஒரு படங்களில் நம்ம ஒரு பார்ட்டாக இருக்கிறோன்னா அதுதான் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் தான் எனக்கு வந்து ஆர்வம் அதிகம். பட் என்னென்னா இப்போ நான் ஏன் இப்போ வெற்றிமாறன் சார்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வெற்றிமாறன் சாராக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த கேலிபரில் இன்றைக்கி படம் பண்ணிகிட்டு இருக்க பல இயக்குநர்களாக இருக்கட்டும், என்னென்னா நம்ம பல இயக்குநர்கள்கிட்ட வேலை செய்கிறப்பல இந்த அளவுக்கு நம்ம நிறையா விஷயங்கள் கற்றுக்கும். பேசிக்கலி இது ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். நீங்கள் வந்து இந்த மாதிரி பல தரப்பட்ட சாதனைகள் புரிகிற ஒரு சில இயக்குநர்களோட வேலை செய்கிறப்ப நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்குவீங்க. இந்த லேர்னிங்காக தான் வந்து இதுதான் நம்மளை அடுத்த லெவல் கொண்டு போகும் எப்போவுமே. இது நமக்கு தெரிஞ்சது கிடையாது, மற்றவங்களுக்கு தெரிகிற விஷயங்கள் கற்றுக்கணும், அதில் வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு. இந்த நடிகருக்கு நான் இசையமைக்கணும்னு விருப்பப்பட்டிருக்கேன் அப்படின்னா யாராச்சும் நடிகர்னா அதுதான் நான் பெரிய லிஸ்ட்டே சொல்லாமே, எல்லா பெரிய நடிகர்களுக்கும் அது எல்லாருக்குமே இருக்குங்க அந்த ஆசை. அந்த வாய்ப்பு அமைஞ்சா நான் என்ன இந்த நடிகர் இல்லாமல் இந்த நடிகர் கூப்பிட்டா நான் வரமாட்டேன் நான் சொல்ல போகிறேன், போக தான் போகிறேன் கண்டிப்பாக. அது ஒரு கலைஞனுக்கு அது எல்லாமே எல்லா விருப்பம் இருக்குது நமக்கு இவருக்கு ஒரு மியூசிக் பண்ணணும்ப்பா. ஆமாம், அது எல்லாருக்குமே வந்து அந்த கனவு வந்து எப்போவுமே இருக்குது. பட் அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி நல்லா சூஸ் பண்ணி இந்த நடிகர் அந்த நடிகர்னே என்னால் வந்து நீங்கள் இவங்கெல்லாம்னு கூட சொல்லலாம், இவர் தான் சொல்லவே இல்லை, இவங்க எல்லாருக்கும் நான் பண்ணலான்னு கூட நீங்கள் சொல்லலாம். அதான் நம்ம இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இருக்க டாப் நடிகர்கள் அவ்வளோ பேரையுமே நான் அப்படி கேட்டிங்கன்னா சொல்லுவேன். நான் அதான் சொல்கிறேன்ல, நான் இப்போ இந்த நடிகரை நான் சொல்லிட்டு எனக்கு அந்த நடிகர் வேணான்னு சொன்னால் அப்படி சொல்லவே முடியாது, ஏன்னா இப்போ அவங்க கூப்பிட்டாலும் நான் பண்ணுவேன், அதுதான் உண்மை. நிச்சயமா நிச்சயமா கூப்பிடுங்கப்பா, நான் வந்து பண்ணுறேன் இது அந்த அதுதான் நான் சொல்கிறேன் நான். ஸோ அதில் எனக்கு சாய்ஸே கிடையாது, எனக்கு வந்து அதான் ஏன்னா நல்ல நடிகர்கள்கிட்ட நம்ம போகிறப்ப கண்டிப்பாக அவங்க ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் நான் சொன்ன மாதிரி அதுலேயும் ஒரு நல்ல ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும்.
அண்டு உண்மையிலே அதில் நமக்குள்ளே இருக்க அந்த ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் அதுவும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதுதான் நீங்கள் பார்த்து வியந்த இசையமைப்பாளர், இப்போ பார்த்து வியந்துக்கிட்டு இருக்கிற சமகால இசையமைப்பாளர். இப்போ பார்த்துன்னா எனக்கு இப்போ அனிருதோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரீசெண்டாக நிறையா பண்ணுறாங்க, பட் என்னென்னா அனிருதோட மியூசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு கொண்டாட்டம் இருக்குது அவரோட சாங்ஸில். எனக்கு வந்து அது ரொம்ப அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதே மாதிரி லிரிக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அதில் ஒரு ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து மக்கள்கிட்ட வந்து நல்லா வந்து என்னென்னா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியுது, ஒரு எப்படிப்பட்ட மக்களாக இருந்தாலுமே அதை வந்து கொண்டாடுறாங்க. சி அந்த கனெக்ட் வந்து ஐ திங்க் அனிருத் கிட்ட இருக்குது. அண்ட் ஐ ஆல்சோ ஹர்ட் இஸ் அ வெரி நைஸ் பர்சன் அந்த மாதிரிலாம், பட் அது வந்து எனக்கு இப்போ ரீசெண்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்கள் இளம் வயதில் பார்த்து வியந்த இளம் வயதில் மற்ற இசையமைப்பாளர்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல்லாம் படிக்கிறப்ப சிக்கு புக்குரையிலையாக இருக்கட்டும், இது உங்களுக்கு ஊர்வசி ஊர்வசி இப்படியும் மியூசிக் பண்ணலாமா அப்படின்னு வியக்க வச்சது வந்து ஏஆர் ரஹ்மான் சார் தான். இன்ஃபேக்ட் நானாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரதுக்கே அவர் ஒரு மிகப்பெரிய காரணம், அவரோட இசை ஒரு காரணம். மியூசிக் நல்லா இன்னும் நம்ம நான் கற்றுக்க ஆரம்பித்த பிறகு நிறையா மியூசிக் படிக்க ஆரம்பித்து கற்றுக்கிட்ட பிறகு பார்த்திங்கன்னா நான் பயங்கரமாக பார்த்து வியந்தது வந்து இளையராஜா சார். என்னென்னா எப்படின்னு காம்ப்ரிஹெண்டே பண்ண முடியாத அளவுக்கான கம்போசிஷன்ஸ், அதுவும் அந்த டைமில் ஒரு ஆளாக இருந்து அது வந்து என்னென்னா அது வந்து என்னால் அந்த வயசில் காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியல சின்ன வயசில். பட் ஆனால் வந்து எனக்கு மேலே மேலே இசை தெரிய தெரிய வந்து அது வேறு மாதிரியான எனக்கு ஒரு வேர்ல்டு வந்து அதை க்ரியேட் பண்ணி கொடுத்துச்சு. அதுதான் சொல்லுவேன் கண்டிப்பாண்ணே. இவ்வளோ நேரம் சாஃப்டாகவே தம்பி க்வெஸ்சன் கேட்டேன், இப்போ உங்களை மாட்டி விடுறக்காகவே ஒரு க்வெஸ்சன் வச்சுருக்கேன். என்னது மாட்டி விடுறதுக்காகவே ஒரு க்வெஸ்சன் வச்சுருக்கேன். அடுத்த வந்து ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஏகேக்கு வந்து 62 ஓகே விக்னேஷ் சிவனோட பண்ணுறேன். நம்ம தளபதி வந்து 67 லோகேஷ் கனகராஜ் கூட பண்ணுறேன். ஒருவேளை இந்த ரெண்டு படத்துக்கான வாய்ப்பு உங்களுக்கு வருது, ஏதாவது ஒன்றதே சூஸ் பண்ணுன்னா எதை சூஸ் பண்ணுவீங்க? ஓகே இதுதானா தம்னெயில்கா? ரைட்டு ஓகே. ரெண்டு படத்துக்கான வாய்ப்பு வருது, ஒரே டைமில் ரெண்டு படம் பண்ணாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அவங்க ஒத்துக்க மாட்டாங்கல்ல? ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? அவங்க ஒத்துக்கல்ல, ஏதாவது ஒன்றுதாப்பா அப்படிங்கிறாங்க. ஆப்ஷன் சிலாம் கிடையாது, யார் பேமெண்ட் ஜாஸ்தி கொடுக்குறாங்க பண்ணுவாங்க. ஓகே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சினேன். ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய அழகான விஷயங்கள் இருக்குது, அது நிகழ்காலத்திலையும் இன்னும் உணர வைக்கிறது இசை தான், அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. சமீப காலத்தில் உங்களுடைய இசையை பார்த்து ரொம்ப வியந்துக்கிட்டு இருக்கோம். அன்றைக்கி ஒரு 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 6.5 மணி நேரம் ஒன்றா உட்காந்து ஒரு பெரிய திரையில் அவ்வளவு ப்ரெஸ் பீப்புள்ஸ் பார்த்தாங்க. நான் முடிச்சுட்டு வந்தவுடனே இது ஜெயிக்கும்னு என்ன நம்பிக்கை இருந்துச்சுன்னா இவ்வளவு ப்ரெஸ் பீப்புள்ஸும் ஒரு 8 எபிசோட உட்காந்து ஒரு இடத்துல பார்க்குறதுங்கிறது சாதாரணமாக கிடையாது. ஏன்னா உங்கள் வேலையே இல்லாட்டியும் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பக்கூடிய மனிதர்கள் எல்லாம் உட்காந்து பார்க்குறாங்கன்னா அதுக்கு உங்களுடைய இசை ஒரு பெரிய பக்கபலம், அது 100% உண்மை. அதுக்கு நான் கண்டிப்பாக மீடியாக்கும் ப்ரெஸ்ஸுக்கும் என்னோடய நன்றி நான் சொல்லி தான் ஆகணும். என்னென்னா ஒரு படம் பார்க்குறது ஈஸி, பட் ஆனால் ஒரு தியேட்டரில் உட்காந்து இப்படி ஒரு சீரீஸ் பார்க்குறதுன்றது வந்து ரொம்ப அது தெரியும். அது இப்போ என்னாலே நான் ஒரு மீடியாலே ப்ரெஸ்லேயே இருந்தேனா எனக்கு அந்தளவுக்கு ஒரு பொறுமை இருந்திருக்குமான்னு தெரியாது. பட் அதுக்கு உண்மையிலே நான் எல்லாருக்குமே என்னோடய நன்றி நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சினே, ரொம்ப நன்றி. தொடர்ந்து பெரிய 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 ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும், அதன் மூலயமா உங்களுடைய முழு திறனும் இங்கே வெளிப்பட்டு மிகப்பெரிய பேசுபொருளாய் அப்பையும் தம்பி வந்து உங்கள் நேர்காணல் செய்யணுங்கிற ஒரே ஒரு ஆசை. கண்டிப்பாக ரொம்ப நன்றி. எஸ்எஸ்மி நேயர்கள் அனைவருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கேன். நன்றிடா, தேங்க்யூ.